திரு பாலசந்தர் ஐயா அவர்கள் சில கேள்வி கேட்டிருக்காரு கிரக கதியை பாவ கிரக தொடர்புகளில் விளக்க வேண்டும் உதாரணம் மூல பாவ தொடர்புகள் சூரியன் மூணுக்கும் நாலுக்கும் உப நட்சத்திராதிபதி அப்படிங்கிற மாதிரி மூணு நாலுன்னு போட்டிருக்காரு என்பதை வக்கிரகதி செயல்பாடுகள் போல் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப அற்புதமான கேள்விதான் இது அதாவது நம்ம கிரகங்கள் வக்கரம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம் கிரகங்கள் வக்கரம் அப்படின்னா அது பின்னோக்கி செல்லுதல் வக்கரன்னா அதாவது நல்ல கிரகம் வக்ரமானா அது வந்து தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து விடுகிறது கெட்ட கிரகம் வக்ரமானா தன்னுடைய அசுபத்தன்மை இழந்து விடுகிறது அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கலாம் அதாவது செவ்வாயோ அல்லது சனியோ வக்ரமானா செவ்வாயோடைய அந்த அந்த மூர்க்க குணம் அல்லது வீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் குறைஞ்சிடும் சனி வக்கரமானால் சனியோட அந்த நிதானம் இல்லை பயந்த இந்த மாதிரி சனிக்குன்னு இருக்கக்கூடிய காரகத்தோட தன்மை வந்து ரிவர்ஸ் போகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த வகையில் தான் ஐயா அவர்கள் கேட்டிருக்கார் மூணுக்கு நாலுக்கும் உபநட்சத்திரமாக இருந்தால் அது வக்கிர செயல்பாடுகள் போல் எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டால் கிட்டத்தட்ட எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரம் தன்னுடைய பன்னெண்டாவது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வரும்போது என்ன ஆகுதுன்னா அது இரட்டை விளைவுகளை தருது இப்போ மூணுக்கு நாலுக்கும் உபநட்சத்திரம் வரும்போது மூணாவது பாவம் டெவலப் ஆகுது நாலாவது பாவம் வீக் ஆகுது அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு இது நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் தோல்வி தோல்வி ஆகுறங்க நிறைய பேர் ஜாதகத்தில் ஏழாவது பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருக்கிற கிரகம் ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் உபநட்சத்திரமாக இருக்கும் அப்போது இது ஒரு விளைவு தான் அது அந்த வகையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வக்கரகதி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ரிவர்ஸ் அதாவது நாளுக்கு எடுக்கிறது அந்த மூணு ஆனால் எங்கே இது கொஞ்சம் மாறுபடும்னா சூரியன் மூணுக்கு நாலுக்கும் உபநட்சத்திரம் அது நின்ற நட்சத்திரம் ரெண்டாவது வீட்டையும் உப நட்சத்திரம் ஆறாவது வீட்டையும் தொடர்பு கொள்ளும்போது என்ன இந்த மூணு ஆறு மூணு நாளுங்கிறதுல நாலாவது பாவம் மட்டும் டெவலப் ஆகிடும் மூணாவது பாவம் கொஞ்சம் வீக்காகிடும் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே நாலாவது பாவம் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது இந்த மூணு நாள் தான் அதிகமாக வேலை செய்யும் அதனால் வந்து பாலசந்திர ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டாவது வீட்டையும் தொடர்பு போது அதே நேரத்தில் எட்டாவது வீட்டை கூட எடுத்துக்கலாம் நம்ம அதாவது நாளுக்கு பதினொன்றுக்கும் ஒரே பிளானெட்டு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் ஒரே பிளானெட்டு இந்த மாதிரி வகையில் எட்டாவது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வரும்போது கொஞ்சம் அந்த பாவத்தில் ஒரு ஒரு கான்ட்ரவர்சி அதாவது கோச்சாரத்தில்ன்னு வரும்போது நாலு மூணு தான் வேலை செய்யும் தசாபுத்தின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு பிளானட் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது அங்கே மூணு தான் அதிகமாக வேலை செய்யும் என்ன ஒன்று ஒரு பிளானட் சூரியனுடைய இருந்து உபநட்சத்திரம் வேற வேறு இருந்து அந்த உபநட்சத்திரம் ரெண்டாவது வீட்டு தொடர்புகளும் போது என்ன ஆகுதுன்னா மூணு கட்டாயிடும் அந்த வகையில் அது பொது விதியாக எடுத்துக்கலாம் ஒரு பாவத்தோட உபநட்சத்திரம் பன்னெண்டாவது வீட்டுக்கும் தன்னுடைய பாவத்திலிருந்து வரக்கூடிய பன்னெண்டாவது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வரும்போது வரக்கூடிய விளைவுகள் வந்து நம்ம கிரகத்துக்கு வைக்கிறோம்னு என்ன என்ன மாதிரி நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம்